வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சொந்த ஊரில் இருக்க வங்கியிலேருந்து ஒரு 1500 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்கங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரி லெவல் போஸ்டிங் தான். இதுக்கு மாத சம்பளமாக 48,000 உங்களுக்கு ஸ்டார்டிங்கே கிடைக்கும். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் 1 by 1 டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த அறிவிப்பு எந்த பேங்க்லேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2025-26 வேகன்சி தான் இது. என்ன போஸ்டின்னு எடுத்துட்டிங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அந்த கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1500 காலி பணியிடங்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 30, எஸ்டிக்கு 15, ஓபிசிக்கு 54, இடபிள்யூஎஸ்க்கு 20, யூஆருக்கு 81, அதுபோக பர்சனல் டிசேபிலிட்டி பர்சனுக்கு 2 வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 14/10/2024 13/11/2024 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு குரூப், நீங்கள் ஆர்ட்ஸோ சயின்ஸோ சிவிலோ ஏதாச்சும் ஒரு குரூப்பில் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் போதும், இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்னு எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஓகே தான், அப்ளை பண்ணிக்கலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, ஓபிசியாக இருந்தால் ஒரு 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. இதுபோக பர்சனல் டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க, எக்ஸர்விசன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக அதுக்குள்ள ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா unionbankofindia.co.in இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இந்த மூணுமே பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் கொடுத்துட்டாங்க, என்ன மார்க்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே வந்து டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் பர்சனல் இன்டர்வியூலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசிக்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்னு எடுத்துகிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் சொல்லி இந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுக்க போகிறாங்க. அதனால் உங்களுக்கு நியர்பை எந்த சென்டர் இருக்குமோ அதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமா இருக்குமா ப்ரோ, ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணும். இடபிள்யூஎஸ் ஓபிஎஸ் கேட்டகரிக்கு 850 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோக எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 175 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதான் அதுக்கான அட்ரஸ். லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் இந்த பேஜுக்குள்ளே வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் கிளிக் இயர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே முதல்ல கொடுத்துருங்க. கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ப்ரிவியூ இருக்கும். நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஸ்டெப்புக்குள்ளே போயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஒரு இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.